என்னவென்று சொல்வது? ஈசனால் அனுப்பப்பட்ட இரண்டே இரண்டு பூதகணங்கள் மட்டும் வந்து எல்லோருக்கும் செய்து வைத்திருந்த கல்யாண சாப்பாடு முழுவதையும் தின்று தீர்த்து விட்டார்கள். எங்களை எல்லாம் சேர்த்து விழுங்கி விடுவார்கள். முழுவதையும் சிந்து சேர்த்து விட்டோம். அடுத்த உத்தரவு என்னவோ? உண்ட மயக்கம் ஒன்றருக்கும் உண்டு. சற்று ஓய்விடுங்கள். அவர்களுக்கெல்லாம் எப்போது உணவு தயாரிக்கப் போகிறீர்கள்? நிமிர்ந்துப்பார். எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்றால், மலைகளிலெல்லாம் உயர்ந்த மலைக்காதிபதி உன் தந்தை. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அமுது படைக்கும் சக்தி உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வசதி படைத்த நீங்கள் மாப்பிள்ளை வீட்டாரில் இருவருக்கு மட்டும் சாப்பாடு போட்டுவிட்டு மற்றவர்களையெல்லாம் பட்டினி போட்டீர்கள் என்றால், அதை பற்றி நாளை எங்கள் வீட்டார் பேசுவது எனக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் மற்றவர்களையெல்லாம் உணவருந்த உடனடியாக அனுப்பி வைக்கட்டுமா? சுவாமி, இது என்ன சிரிப்பொலி? யார் மறைப்பது? அகத்தியன் எங்கோ இருந்து கொண்டு மானசீக வெண்மங்கள் எடுத்து தொட்டி செய்வது. அது இருக்கட்டும். மானசீகமாக எங்களை உன் மனதுக்குள்ளேயே நினைத்துக் கொண்டிருந்த நீ திடீரென்று எங்கள் சம்பாஷணைக்கிடையே தற்காக சிரித்தாய். அந்த நகைப்பின் காரணத்தை உமாதேவி தெரிந்து கொள்ள வேண்டுமா? உன்வாயால் சொல்லு. பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்ட பெருமாட்டியாக இருந்தும் கூட இவர்களுக்கும் பிறந்த வீட்டு பெருமை பேசும் பழக்கம். என்னையும் மறந்து சிரித்து விட்டேன், மன்னிக்கவும். பெண்கள் தேவி, அகத்தியன் சொன்ன விளக்கங்கள் போதுமா? போதும் சுவாமி, போதும். இனி பிறந்த வீட்டு பெருமை மறந்தும் பேச மாட்டேன். இதுவே முதலில் கடைசி இல்லாத நினைத்து என்னை மன்னிக்கவும். நாடகத்தின் வடிவமை இரண்டு பூதகணங்களை அனுப்பி ஒரு நாடகத்தை நடத்தி பெண்கள் பிறந்த வீட்டு பெருமை பேசுவது தவறு என்பதை அன்னைக்கு மட்டுமல்லாமல் அகில உலகிற்குமே எடுத்து காட்டுகின்றது. ஆண்டவா, உங்கள் விளையாட்டை வர்ணிக்க இந்த முதலுக்கு வார்த்தைகள். எனவே தாயும் தந்தையும் சேர்ந்து நல்லாட்சி கூறினால்தான் தலையனின் குரல் ஓந்தும். உண்மை இறைவா, தாயிற்கிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இறைவா,